அப்ப விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்லைட்டன் சொல்றோம். என்லைட்டன் அப்படின்னா என்லைட்டன்னா அந்த தூண்டி விடுறதுக்கு பேர் விழிப்புணர்வு. அந்த என்லைட்டன் பண்றதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு மையத்தை தூண்டி விடுறது. அப்ப இங்க வந்து நம்ம கவனிக்கும் போதுதான் எல்லாத்துக்கும் மூலசக்தி எது பின்னாற்றன்னு ஆரம்பத்திலே பார்த்தோம், விண்ணாகிய உயிர்னு பார்த்தோம். அப்ப அந்த விண்ண உணரணும்னா அதனுடைய உரசலை, அந்த சத்தத்தை, அந்த நாதத்தை, அந்த அழுத்தத்தை உணரணுன்றதுக்காகத்தான் இந்த இடத்துல தொட்டு காட்டுறது. அப்ப இந்த இடத்துல தொட்டு காட்டின பிறகு அந்த அழுத்தம்னு சொல்லும் போது அந்த அழுத்தம் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது. அந்த விண்ணிலிருந்து இன்னைக்கு உலகங்கள் அத்தனையும் எதனால வந்துச்சு, அந்த அழுத்தத்துல தான் வந்துச்சு. அப்ப விண் இயக்கம்னு சொல்லும் போது அந்த விண் எப்படி கன்வெர்ட் ஆகுது, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம்னு சொல்லும் போது. அப்ப விண்ணோட கன்வர்ஷன் அந்த தன்மாத்திரை என்னது, அழுத்தம். நீரோட தன்மாத்திரை சுவை, நிலத்தோட தன்மாத்திரை வாசனை, அந்த நெருப்போட தன்மாற்றம் ஒளி, இப்படி எல்லாம் வருது இல்லையா. அது மாதிரி காற்றோட தன்மாற்றம் சத்தமாக வெளிப்படுது. அப்ப அந்த மாதிரி அதே மாதிரி அந்த அறிவினுடைய அந்த வெளிப்படுறது எப்படி வருது, எப்படி வெளிப்பாடு வெளியாகுது, மனமாக வருது. அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியது அறிவு தான். அந்த அறிவினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு, அலை எப்படி இருக்குது, மனம். அப்ப அறிவினுடைய இயக்க அலைதான் என்னது, மனம். சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைஃப் ஃபோர்ஸ், அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த அலை, அந்த மையம் கொண்டிருக்கிற அந்த அறிவினுடைய அலை தான் எப்படி இருக்குது, மனமாக இருக்குது. இப்ப மன வேற அறிவு வேறையா, அந்த கடல் நீரே அலையாக மாறுவது போல அந்த அறிவே என்னவா இருக்குது, மனமாக இருக்குது. அப்ப மனம் இந்த புலன்கள்ல சிக்கி கொண்டு வெளியில போயிடாம அது உள்முகமாக திரும்பி அந்த அறிவையே அறிய வேண்டும். அந்த அறிவை அறியும் போது அதுவாகவே மாறிடும், அது அதுவானால் அதுவே சொல்லும். அந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு குருவோட திருவருள் இங்க தொட்டு காட்டுற அந்த ஸ்பரிசத்துக்கு, அந்த விண்ணாற்றல உணர செய்யறதுக்கு இங்க தொட்டு காட்டும் போது அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டு அணுமுதலாய் அண்டகோடி அனைத்து மாக்கி, அப்ப அந்த ஆக்கத்துக்குரிய சக்தியை ஆக்கத்துறையில அறிவை செலுத்த ஆரம்பிக்கிறோம். ஊக்கத்தோடு தொடர்ந்து முயற்சி பண்றோம். இங்க துரிய நிதானத்துல அந்த உள்மையத்தை கண்டு நிறைவு பெறும். இங்க நிலை பெற்று நிலை வருது. நிலை பெற்று நிலை வந்தபோது அப்படியே அந்த பூரணமாக அந்த பேரியக்க மண்டல காட்சியும் அகத்துணர்வா விரிகிறோம். அப்புறம் சுத்த வழியில போய் நிறைவு பெறும். அப்ப நிறை பெற்று நிலையும் வருது. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்ற அந்த சுத்த வழியோட கலந்து நிற்கக்கூடிய இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் நிலைப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்துவோம் தன்முனைப்பு காணும். அப்ப அந்த நிலைக்கு நம்ம போய் நிலை பெயர் அந்த நிறைவேற்று நிலையை அடையணும்னா முதல்ல ஆக்கடி துரியத்துல ஒன்றி புள்ளியாயிரு விருந்திடி அகண்டாகாரமாயிரு. அப்ப புள்ளியா ஒடுங்கி இருக்கணும், இல்லைன்னா விருந்து அகண்டாகாரமாக இருக்கணும். அந்த நிலையில நம்முடைய அறிவை பழக்கப்படுத்தி கொண்டு வர வர அந்த பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை நிலை தெளிவு நமக்குள்ள கிடைக்கும். இருக்குன்னா இருக்கு, இருப்பு நிலைகளியா இயக்க அலைவினால் உருப்பொருள் அத்தனையும் உருவானது அறிந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெறுகிறேன். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த சுத்த வெளி, அதுதான் இருப்பு. எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அதுல இருந்துதான் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியும் போது நம்மகிட்ட இல்லேன்னு இனிமே வார்த்தை சொல்லலாமா, இல்லேன்னு சொன்னா அறிவை பயன்படுத்தலே நடக்கும். வேற ஒண்ணு எல்லாமே இருக்கு, இருக்கா இல்லையா, அது மாதிரி இறைவன் இருக்கானா இல்லையா, இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ள இருக்க மாட்டானா இல்லையா, இருக்கல்ல கல்யாணம். ஆமா இல்ல, சொல்றத பார்த்தா இருக்கிற மாதிரிதான் தெரியும். அப்ப நம்ம கூடவே இருக்கிறான்றக்காக அந்த நிலையில நம்ம மனசு அமையணுமா, அதுதான் அறுக்காப்பு. அறுக்காப்புனா என்னமோ தனியா வந்து அமையறதில்ல, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும்
உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகவும் எது அமையணும், மனசு அந்த பக்குவத்துக்கு வரணும், அங்கெங்கே ஓடாம இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், உறுதுணையா இருக்கிறான். உறுதுணையானா என்ன அர்த்தம், இந்த ஊன்றுகோல் உறுதுணையா இருக்குன்னா அவன் கையிலேயே இருக்குது, அதுதான் உறுதுணை. இப்ப பக்கத்துல ஒருத்தனை புடிச்சிட்டு போனா அவன் உறுதுணையா இருக்கிறான்னு அர்த்தம். நான் ஒரு பத்தடி தள்ளி நின்றுட்டு நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன்ப்பா, அவன் எந்திரிச்சு அப்படியே நடக்க முயற்சி பண்ணுவான், எந்திரி நட, நான் உனக்கு உறுதுணையா இருக்கணும், டபக்கு டபக்குன்னு விழுவான். பக்கத்துல வந்து நம்ம கூடவே இருந்தா தானே உறுதுணையா இருக்கிறது. அதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா அப்ப அப்படியே பொத்துநாப்புல வழியில என்ன இருக்கோ அதை பாதுகாப்பு, அதாவது எந்த விதமான இடையூறு அவருக்கு ஏற்படாத அளவுல அழைச்சிட்டு போறது. அதே மாதிரி வழி நடத்துறது, இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க, நீ உட்காந்துருங்க காலை நீட்டுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு துன்பப்படுறவங்களுக்கு இல்ல அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அவன் சொல்லி நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி வழி நடத்துறோம். இப்ப அதுக்காக அறியாமையில இருக்கிறவங்க வழி நடத்துறது இல்லை, இப்ப பஸ் ஓட்டிட்டு இருக்காரு நடத்துனர்னு சொல்றாங்க வழி நடத்துறாரு, நிறுத்துனா நிறுத்துவாரு எடுன்னா எடுப்பாரு, அதுக்கு விசிலு சில சமீச்சையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இறைவன் வந்து அந்த வழி நடத்திட்டு இருக்கிறான், நம்ம இந்த செய்ய இங்க செய்யாத உள்ளதை உணரும் போது நல்லதை செய்யறதுக்கு அல்லது நல்லதை தவிர்ப்பதற்கு அவர் சொல்றான், இண்டிகேஷன் கொடுக்கறான். ஆனா நாம தான் என்ன பண்றோம், அலட்சிய போக்குனால அறியாமையினால உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களாலேயும் சிந்தனைகளாலேயும் நாம தவறு செஞ்சிடறோம், மறுபடியும் அந்த செயலுக்கு தக்க விளைவாக துன்பத்தை அனுபவிக்கிறோம். கடவுளா இப்ப சொல்லுங்க, கடவுளா துன்பத்தை கொடுக்கறான், எல்லாத்தையும் அறிவிச்சுட்டான், அது அறியாதது அவன் குறையா நாம் குறையா. அப்ப நமக்குள்ள அவன் இருந்துகிட்டு இதை செய்ய செய்யாதுன்னு சொல்றான், மீண்டும் மீண்டும் அங்கெங்க போயிட்டு யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, என கேட்கற அளவுக்கு நான் இடமே கொடுக்கல, கேப்பு விடாம பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு. சரி, நானே கேள்வி கேட்டுக்கிறேன், நானே சொல்லிக்கிறேன். அப்ப நச்சு விலை இச்சைகளை அப்படின்னு சொல்லும்போது அந்த நச்சு விலை இச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆசை தடைப்படும் போது அது என்னவா மாறுது, சினமாக மாறும். யாரு மேலையும் காட்ட முடியலனா கவலையாக மாறும். இதுதான் மனிதர் வாழ்வை சீரடிக்கக்கூடிய நச்சு. அது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பாடல்ல அவரே எழுதியிருக்காரு, நமக்கு என்ன தெரியும், கிளிப்பு இல்ல அங்கிட்டு உள்ள தங்கிட்டு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா மைக்கு மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கு. உணர்ந்திருக்கிறான்னு பார்த்தா உணர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்த அவ்வளவுதான். அக்கா பேசுறதுனால எல்லாம் அறிந்தவர்கள் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சரி, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் எழுதுறாரு. பாட்டு கேட்டிருக்கீங்க தானே, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். அப்ப அப்படிப்பட்ட நச்சு நமக்கு தேவையா? அப்ப சினத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறோமோ, கவலை என்பது எல்லாமே யாவளவோ பார்த்துட்டோம், இதை பாத்திர மாட்டோமா அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டோம்னா முடிஞ்சு அவ்வளவுதான். தலைக்கு மேலே வெள்ளம் போனா ஜானா இருந்தா என்ன இருந்தா மலமா இருந்தா நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, முடியலப்பா அப்படின்னு கையை தூக்கிட்டு கூட யாராவது ஒருத்தர் நம்மளை கரை சேர்க்க போறாங்க. இல்ல நான் முயற்சி பண்றேன், நான் முயற்சி பண்றேன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா மொழியும் போக வேண்டியதுதான். உதவி உதவின்னு கையை தூக்கலாத்தான் எவ்வளவு ஒருத்த வந்து காப்பாற்றுவான். சரி, அவரு கைய கதை தட்டிக்கிட்டு இருக்காரு, நீச்சல் தெரியும் போருக்கு கரை சேர்ந்துருவாருன்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. தெரியாதத தெரியாதுன்னு ஒப்புக்கணும், தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா ஓகே ஓகே இவருக்கு எல்லாம் தெரியும் போருக்கு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தெரியாதத தெரியாதுன்னு சொல்லி பழகணும், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. இப்ப நமக்குலாம் தெரியும், ஆனா தெரியுங்கிறது தெரியாம இருக்கணும். மற்றவங்க அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம மனசுல கவலையெல்லாம் போயிருப்பான், அவங்க சொல்றதெல்லாம் நல்ல பயனுடையதா இருக்குன்னு நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா நமக்கு மட்டும் தெரியாது. அவங்ககிட்ட போனா நல்ல உதவி செய்வாங்க தெரியுமா, அது நம்ம இயல்பா மாறி போயிருக்கோம். அதனால நம்ம செய்யறது சரி தவறுன்னு நமக்கு தெரியாது, நம்ம ரொட்டீனா இருக்கும், யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பேன் அந்த உதவி செய்வேன்ற மாதிரி போயிடும். ஆனா அது ஒரு பெரிய பண்புங்கிறது வெளியில பேசிக்கிறவங்க சொல்லும் போது இதெல்லாம பெருசா பேசிக்கிறாங்க உலகத்துல அப்படின்னு நமக்கு தோணும், இது இயல்பு தானே அப்படின்னு தோணும். ஏன்னா வருது கொடுக்கறோம், இருக்கிறதுனால கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஆனா கொடுக்கறது ஒரு பெரிய பண்புங்கிறது, ஏன்னா எத்தனை பேர் இருக்கிறத கொடுக்க மாட்டான், இருக்கும் கொடுக்க மாட்டான்,
சாமி வந்து நூற்றுல ஒரு ரூபா கொடுங்க ஆன்மீக சேவை நிதிக்கு அப்படின்னு. இன்னைக்கு வெளியில போய் ஒரு டீயை குடிச்சா கூட 10 ரூபா 12 ரூபா வாங்குறான். அது எத்தனை பேருக்கு வாங்கி அது சந்தோஷமா செலவு பண்றான். 1 ரூபா மாசம் 30 ரூபா 3 மாசத்துக்கு 100 ரூபா கொண்டு பக்கத்துல கொடுத்து அது யாராவது ஒரு அறிவு பயிற்சிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமா இருக்குமே ஆன்மீக சேவை கொடுக்கலன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறான். ஏமா கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கறாங்க சாமி. சிலர் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே சாமி, என்ன சாமி பண்றது அப்படி சொல்லாதப்பா. நீ என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற, அவன் மொத்தமா கொடுத்துட்டு தான் போவான். யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? கொடுத்துட்டு தான் போக முடியும். ஆனா நாம விரும்பி கொடுத்துட்டோம்னா அது சந்தோஷமா, நமக்கு மகிழ்ச்சி, வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி. அதனால இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கும் போதே அந்த கனிவோட நடந்துக்க முயற்சி பண்ணணும். அந்த கனிவுக்கு அடிப்படையானது என்னது? பணிவு. பணிவு இருந்தா தான் கனிவு வரும். அந்த இறை உணர்வு இருந்தா தான் அற உணர்வு நிகழும். அந்த கனிவு பணிவுன்றது, பணிவுங்கிறது இறை உணர்வு, குருபக்தி இறைபக்தி. அங்கே நீங்க பணிவா இருக்க பழகிட்டீங்கன்னா அந்த பணிவுக்கு பணிவாக இறைவனே நமக்கு வருவான், நமக்குள்ள இருந்து வெளிப்படுவான். ஏன்னா அவன் தானே நம்ம கூட இமைப்பொழுது நீங்காம இருக்கிறான். அப்ப அவன் வெளிப்படுவான், அவன் வேற இல்லை நான் வேற இல்லை. அதாவது கோடீஸ்வரர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இந்த ஓ சொத்து தான் பாது அள்ளி குடுறான்றான். நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறான்னா அத்தனை அள்ளி குடுன்றான். ஏன்னா எவ்வளவு எடுத்தாலும் கொடுத்தாலும் குறையாதுன்றது அவனுக்கு தெரியும். அப்ப அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருவோம். ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு இப்ப சுவாமிஜி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சிரமப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்களோ அது இங்க நடந்துச்சா இல்லையா? அறிவு திருக்கோயில் ஆரம்ப கட்டத்தில் கட்டுறதுக்கு எவ்வளவு பேருடைய உழைப்பு, அவங்களுடைய பொருளுதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அடுத்தடுத்து இப்ப டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது தேவைப்படுதா? அந்த வந்தவங்களும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இது கட்டணுமா, ஆளுக்கு ஒரு 5 பத்தம் போட்டு உடனே உருவாக்கிறாங்க. இன்னைக்கு இலகுவாகி போச்சு இல்ல, இன்னைக்கு 1 கோடி பேர் நம்ம மனவள கலையை தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அறிவு திருக்கோயில் கட்டணும்னா ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா 10 கோடி ரூபாயில ஒரு அறிவு திருக்கோயில் இன்னைக்கே. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவு திருக்கோயிலுக்கு உண்டான அடிக்கலை நாட்ட முடியுமா? முடியாது. இந்த 1 கோடி பேரும் திரட்சியோட இருந்தா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த இணைப்பு பாலம் போல உருவாக வேண்டுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ஆலியாரில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே இதுல எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி அந்த திட்டம் எவ்வளவு சீக்கிரம் செயலுக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தின மறுநாளே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, எல்லாரும் எல்லாருக்கும் கொடுத்துட முடியும் இந்த உண்மையை. அப்பதான் தெரியும் இந்த தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பா இந்த தமிழ்நாட்டில் இந்த கூடுவாஞ்சியில பிறந்த ஒருத்தர் கொடுத்த அந்த அருக்குடை இவ்வளவு காலாச்சா நம்மளை வந்து சேர்றதுக்குன்னு மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்க. ஆனா என்னைக்கு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தினாக்கா நிறைய பேர் கிடைக்கும், வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடியே சாமிச்சுட்டே நான் நேரடியா தீச்சை வாங்கியிருக்கேன், ஆனா அவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். உடற்பயிற்சி செய்கிறியாயா? இல்லை. காயக்கல்பம் தவம் நம்ம கொடுத்தாரு, இங்கே வந்து தொத்து காட்டினாரு, ஆமா அன்னைக்கு அப்படின்னு நினைவு கூறுவாங்களே தவிர, ஆனால் அன்னைக்கு கொடுத்ததை வாங்கி அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் அந்த உணர்வை தட்டி எழுப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊறிக்கொண்டே இருக்கும். அப்ப தவம் பண்ணும்போது நிறைய கஷ்டம் வருது சாமின்னு ஒருத்தர் கேட்டார். இப்ப சும்மா இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையில் கள்ள போட்டா என்ன ஆகும்? நாட்ட வரத்தானே செய்யும். அப்ப தண்ணிய வெட்டி சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப ஒரு குப்பை தொட்டி இருக்கு பக்கத்துல போனாவே நாருது, அந்த சோன மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, அந்த தொட்டி நிறைஞ்சு அதுல உள்ள கழிவுகள் உள்ள எல்லாம் ததும்பி அந்த தண்ணி கூட வலிஞ்சு ஓடுது. இப்ப அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் பேரும் போனா நாத்த வருமா? ஏன்னா அந்த கழிவு பூரா என்னாச்சு, அரசுமே எல்லாம் கழிவுச்சு. அதே மாதிரி அந்த டிவைனிட்டியோட நம்ம ஆழ்ந்து தவம் செய்ய செல்ல அந்த தெய்வீக அந்த அருளலைகள் நமக்குள்ள ஊடுருவி நிறைய நிறைய நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் தானாவே போக ஆரம்பிக்கும். அப்படி வெளியில போகும்போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதானே வரும். நாருதுன்னு சொல்லிட்டு சொன்னா இங்க என்ன இருந்திருக்கப்ப? அப்ப துன்பம் வருதுன்னா அப்ப துன்பத்திற்குரிய தன்மைகள் நமக்குள்ள இருந்திருக்கு, அது வெளிப்படுது. பொறுமையா அங்கேதான் அகத்தாய்வு பண்ணணும், பொறுமையா அகத்தாய்வு பண்ணணும். பண்ணி ஒன்னு ஒன்னா அந்த ஆசைகளை சீரமைக்கிறது, சினத்தை தவிர்க்கிறது, கவலைகளை ஒழிக்கிறது,
இதெல்லாம் பண்ணிட்டு நான் யாரு அப்படிங்கறத கேள்வி கேட்டு நிறைவு பெற வேண்டும். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவு நல்லினை பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நாம். இந்த உண்மை தெளிவு ஏற்பட்ட பிறகு அதுதான் நான், எங்கும் நிறைந்த பரவழியாகிய தெய்வமே நான், பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கு ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று உணர்ந்த பிறகு அந்த தெய்வமே எனக்குள்ள நானாக அறிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப நான் யாரு, அறிவாகிய தெய்வம் எனக்குள்ள குடியிருக்கு. உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வள்ளல் பீரானார்க்கு வாய் கோபுரவாசல். எந்த வாய்? சோத்த திங்கிற வாய் இல்ல, இறைவன் வந்து போற வாய். புரியுது அவங்களுக்கு? வாய் கோபுரவாசல்னா கேட்வே டு த காட், பிரம்மரந்திரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஆயிரம் சகசிராதாரம் சொல்லக்கூடிய இந்த துரியத்துக்கு பேர் தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், ஆலயம்னா இந்த ஆன்மா லயமா இருக்கு, இந்த உயிர் லயமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு. உள்ளம் என்பது நம்முடைய கருமைய, உள்ளம் பெருங்கோயில். அப்ப அந்த கருமையத்துல அந்த உயிர் மையத்துல யார் இருக்கா? கோ அரசன், அவன் குடியிருக்கிறான், இறைவன் குடியிருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அறிவா இருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்கிற அரசன். அந்த கருமையத்துல அந்த மையத்துல இருந்து கொண்டுதான் எல்லாத்தையும் பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாச, வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சம் வள்ளல் தன்மையோடு எல்லாத்தையும், இந்த உடம்புக்கு அண்டத்தில் உள்ளது அத்தனையும், இந்த பிண்டத்துல என்ன டிமாண்ட் இருக்குதோ, ஃபேக்ட்ஸ் அண்ட் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை மாதிரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வள்ளல் இங்க இருக்கிறவன் ரெண்டு தொடர்பு கொண்டுதான் இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய கரண்ட் தானே இங்கேயும் இந்த இணைப்பு இல்லாம இல்ல. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தமும் உடல்ல உள்ள ஜீவகாந்தமும் பிரிக்க முடியுமா? ஒரு ஸ்பாஞ்ச வந்து தண்ணிக்குள்ள போட்டோம்னா தண்ணிக்குள்ள ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி, கடலுக்குள்ள மீன், மீனுக்குள்ள அந்த கடல் தண்ணி இருக்கிற மாதிரி. இப்ப வானுலகம் கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் பாருங்க, அந்த அது ஒரு பார்க்கடல் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அதுக்குள்ள அந்த உழவக்கூடிய அந்த கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? மீனா உருவகப்படுத்திக்கிட்டு அதனால என்ன பேர் சொல்றாங்க? மீன்கள்னு சொல்றாங்க. அது கடல்ல மீன் நீந்திர மாதிரி அந்த சுத்தவெளிக்குள்ளதான் அந்த வானுலகம் கோள்கள் நட்சத்திரங்கள். எதுல இருந்து வந்துச்சு? அது பூரா சுத்தவெளியிலிருந்து வந்தது, சுத்தவெளிக்குள்ளே இயங்குது. அவனில் தான் நீ உன்னில் நான் அப்படிங்கறத வச்சுக்கணும். உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும். இப்பேறு பெற்ற பின்ன எடுத்த மனித பிறப்பு எய்துவதே முழுமை. அப்ப இந்த மனித பிறப்பு, இந்த மனம் வந்து அந்த அறிவாகக்கூடிய தன்மையில அந்த உயர்வடைய அந்த தெளிவு அதுதான் ஞானம். அப்ப அந்த தெளிவு கிடைச்ச பிறகு தைரியம்ங்கிறது வருமா வராதா? அதனாலதான் வள்ளல் பெருமானார் பாடுறார், எல்லாம் செயல்கூடும், எல்லாம் செயல்கூடும் என் ஆணை. யார் ஆணையிடுறது? அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசன். அப்ப அவராகவே, அவனே அவராக நினைக்கும் போது என் ஆணைங்கிறார். அரசன் ஆணையிட்டு அது நடந்துடணும்ல, அதனாலதான் அவரு அவ்வளவு தெளிவா சொல்றாரு, அறிவே மான் தெய்வம். சுவாமிஜி சொல்றாரு, அஞ்சுவதே துணிந்து உரைப்போம் அறிவே மான் தெய்வம், அறிவே நான் தெய்வம். அப்ப துணிஞ்சு இனிமே உரைக்கலாமா? நான் யாரு? அறிவாகிய நான் தெய்வம். அஞ்சுவதே துணிந்துரைப்போம் அறிவே தான் தெய்வம், அறிவே நான் தெய்வம். அப்ப நான் என்பது அறிவு வேறு, வேறு வேறா? நானே அறிவு, அறிவே நான். அந்த அறிவு ஜடப்பொருட்கள்ல பேட்டர்ன் பிரிசன் ரெகுலாரிட்டியா இருக்குது, உயிர் பொருட்கள்ல உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் நிலையில இருக்குது. அதே நமக்குள்ள தன்னை அறிதல் என்ற அளவுல அந்த முழுமை நிலையை அறிவதற்கு உண்ட ஆறாம் அறிவு அனுமான அறிவு என்ற நிலையில இருக்குது. இந்த அறிவினுடைய தெளிவு வந்த பிறகு, அறிவுதான் நான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு துணிவு வருமா வராதா? எல்லா இருப்பும் எனக்குள்ள இருக்கும்.
அப்ப எங்கேயாவது கையேந்த வேண்டிய அவசியம் இருக்குமா? அவன் குற்றவாளி பாவின்னு யாரையாவது பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அந்த தெளிவு இல்லாதனாலதான் நீ குற்றவாளி, நீ பாவி, பாவிகளே இங்க வாருங்க, உங்களுக்கு நான் இதை பாவ விமோச்சனம் தர்றேன். யாரும் யாருக்கும் பாவ விமோச்சனம்லாம் கொடுக்க முடியாது. அவங்கவுங்களே உணர்ந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற முறைகளை உணர்ந்து தீர்த்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி முறை வேணும், அதுக்கு ஒரு முயற்சி வேணும். அப்ப முயற்சி திருவினையாக்கும் என்ற அளவில் தொடர்ந்து தவம் பண்ணணும். பொய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் யான தீச்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்து மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். எதுல கடமை உணர்வு? செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டு. அப்ப விளக்கம் கிடைச்ச பிறகுதான் பழக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். பல விளக்கங்கள் கிடைக்காததுனால பல சடங்கு முறையில சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை தெய்வம் என்னன்னே தெரியாம இருக்கோம். பல கடவுள்களை கற்பிதம் பண்ணி சொல்லி வச்ச முன்னோர்கள் சொன்னதை பூரா நம்ம ஏத்துக்கிட்டு குழம்பி போயிட்டு இருக்கிறோம். அது பூரா உண்மை உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் கூட தெரியும். இப்ப களை எடுக்க போகும்போது எது களை எது பயிரு அப்படின்னு தெரியாத ஒருத்தரை போய் வாங்க நானும் களை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீங்களும் களை எடுங்கன்னு சொன்னா அவன் புள்ள புடுங்கிறது மாதிரி பயிரை பிடிங்கி போட்டு. அப்ப எதை எடுக்கணும்னு தெரியணும்ல, களை எது பயிர் எதுன்னு தெரியாதவங்க வந்து களை எடுக்க விட்டா என்ன? அது மாதிரி நல்லது கெட்டது உணரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உள்ளதை உணரணும். எது என்ன தன்மைகள் உடையதுன்றது யாராவது ஒருத்தர் உணர்த்தணும். உணர்த்துவதற்கு என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீதவம் உரையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர்விதை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். அப்ப அறநெறி வாழ வேண்டும்னா அந்த உள்ள தெய்வத்தை உணரணும். அப்பதான் துணிவு என்பது வரும். அப்ப துணிவு வந்துருச்சுன்னா அதை உண்மையை உணர்ந்தா தானே துணிவு வரும். தெளிவு இல்லைன்னா துணிச்சல் வருமா? அப்ப தெளிவு எப்ப வரும்? இறைவனே எனக்குள்ளே இருக்கிறான், அறிவாக இருக்கிறான்னு அந்த எண்ணத்தில் தெளிவு ஏற்படும் போது, அந்த ஞானம் இறை ஞானம், அந்த காந்த தத்துவ ஞானத்தில் நாம் தெளிவு வரும்போது துணிவு என்பது வந்துவிடும். அப்பொழுது அன்பும் கருணையுமாய் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் உணர்வோம். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளால் என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உரிய உலகோக்கு தொண்டு செய்வேன் என்ற அளவில் அந்த தொண்டு என்ற தன்மைக்கு நாம் வந்து விடுவோம். அப்ப பணிவு கனிவு என்பது இயல்பாகி போகிறோம். இறை உணர்வும் அறநெறியும் தலை தோங்கும். அந்த இறை உணர்வை நாம் உள்முகமாக பெறும்போது என்று சொல்லிக்கொண்டு பணிவு கனிவு துணிவ இத்தனோட துணிவோட முடிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு. வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. இறைவா அருள்வாயாக, இறைவா அருள்வாயாக. குருவே சரணம், குருவே சரணம். நன்றி, வாழ்க. சந்தோஷமா இருக்கு கேட்கறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல வந்து உங்களை எல்லாம் பார்த்து தத்துவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறதுல குறித்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வேதாத்திரியம் என்பது பெருங்கடல், ஓசன். இந்த மகாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் நம்ம தளத்தில் ஆழ்ந்து போகும்போது சூரியாதீதத்தில் போகிறதுக்கு முன்னாடி பேரியக்க மண்டலம்னு சொல்கிறோம்.
அது சிறுசா பெருசா? அது எவ்வளவு பெருசு? போச்சுன்னா அளந்து பார்க்க முடியுமா? பல ஒளியாண்டுகள்னு கணக்கெடுக்கிறாங்க ஒன்னு ஒண்ணுக்கு பக்கத்துல உள்ள கிரகத்தை பாக்குறதுக்கே. பக்கத்து கிரகத்தை ஈஸியாட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அது வேற கிரகம். அப்ப மொத்தத்துல இந்த பேரியக்க மண்டலம்னு சொல்லும் போது எவ்வளவு எல்லையற்ற விரிவுடையதாக, அதாவது எல்லை ஏன் எல்லை அற்றதுன்னு சொல்றோம்னா அது சுத்தவெளிதான் எல்லை இல்லாதது. ஆனா இதுக்கு இதனுடைய எல்லை இவ்வளவுதான் நம்ம கணக்கெடுத்தோம்னா அடுத்து கொஞ்சம் விரியும், அடுத்து கொஞ்சம் விரியும். இது பேரியக்க மண்டலமே நம்ம வளர்றது மாதிரி அதுவும் எப்படி இருக்குது, வளர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம உடல்ல வளர்ச்சியை மாற்ற மாதிரி அதுக்குள்ளயும் எல்லாமே இருக்கு. ஏன்னா அணுக்களுடைய கூட்டுதான் எல்லாமே, இது எல்லாருக்குமே தெரியும். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர்த்தாடும் நாடகத்தோ கட்டம் எந்த தோற்றமுமா. எல்லா தோற்றமுமே பரம அணுக்கள் கூடிய ஒரு கூத்து, திருக்கூத்து. அதனாலதான் இறைவனுடைய திருக்கூத்து. ஆடுகின்றி தில்லையிலே ஒரு சினிமா பாடல் கவிழ்ந்தார், அந்த ஆடுற ஆட்டம் என்னவா இன்னும் முடியலையா, அம்பலத்தில் அவர் ஆடிக்கு இருக்கிற ஆட்டம் இன்னும் முடியலையா. அது ஒருத்தர் பாடுறார், ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ நடன வேடிக்கையாய் நடன வித்தகனே நர்த்தனம் தினம் நீர், ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ அப்படின்னு ஒருத்தர் கவி இருக்கிறார். அப்ப அவ ஆடிக்கிட்டே இருந்தா அழுக்காதா அவனுக்கு? அழுக்கவே அழுக்கல. அதனாலதான் அவன் ஆட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவனுடைய ஆட்டம் பேராட்டம். யாராவது அவனுக்கு தப்பு அப்படின்னு அவனுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி யாராவது சொல்ல முடியுமா? பிழை என்று எடுத்துரைக்க பிறந்தார் யார் பேருலகின்னு சொல்வார். அப்படியே பெயர்த்து இடமாற்றி வைப்பான், தீர்த்தேறுவான், அப்படி எல்லாம் பண்ணுவான், கடைசியில் அருளவும் செய்வான். துன்பத்தை மட்டும் அவன் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் அவன் கொடுத்து கொண்டே தான் இருக்கான். அப்ப அந்த தெய்வீக பெருநிதியாக இருக்கக்கூடிய இந்த தூய வெளியாகி சுத்த வெளிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அத்தனையும் உற்று பார்க்கும் போது அவ்வளவு பெருங்கடல்ல நம்ம மூழ்கி ஒரு மூணு முத்து எடுத்துட்டு வருவோமா? ஆனா முத்து மூணு முத்து மட்டும்தான் இருக்கும் வாக்கிய. வேதாத்திரிய பெருங்கடலை மூழ்கினா அவ்வளவு முத்துக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை சொன்னாங்க. நான் இன்னைக்கு ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கிறேன், பணிவு, கனிவு, துணிவு. இன்னைக்கு அடிப்படையா தேவையா இருக்கிறது. ஆனா பாருங்க இந்த மூணுக்குள்ள எல்லாமே மறுபடியும் வந்து அடங்கிடும். உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடலுக்குள்ள எல்லா தத்துவமும் அடங்குறது மாதிரி இந்த பணிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அத்தனை தத்துவமும் அடங்கும். பணிவு என்பது குணமா பண்பா எப்படி சொல்லலாம்? பணிவுங்கிறது ஒரு குணமா எடுத்துக்கலாமா அல்லது ஒரு பண்பு? எல்லாம் ஒண்ணு தானே, பண்பு குணம். அப்ப அன்பு என்பது பண்பாகும்னு சொல்லும் போது அன்பு இருக்கிற இடத்துலதான் எப்படி இருக்கும்? பணிவும் இருக்கும். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். யாரு அந்த கருவாப்பையதான்? அவனை திட்டா வேற யாரு? இல்லடாது இரவுல கருவாப்பையில சொல்ற நினைக்க வேண்டாம், அது கருப்பு தான். அதனாலதான் ஒருத்தர் எழுதுறாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். ஏன்னா இறைவன் கருப்பா இருக்கிறதுனால அதுதான் பிடிச்ச கலரா. அது மாதிரி அந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கும் இருட்டு, அந்த இருநிலை, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அது யார் அந்த ஈச? ஈஸ்வர் என்றாலே எழுச்சி அடைந்த ஒரு தன்மை. அதனாலதான் சூரிய உதிக்கிற திசைக்கு ஈஸ்ட்னு சொல்லி வச்சாங்க. அதுமாதிரி காலையில திருப்பள்ளி எழுச்சி உத்திஷ்ட உத்திஷ்ட அப்படின்னு வரும், அந்த ஈஸ்ட் அப்படின்னாலே எழுச்சி. அப்ப மகரிஷி எப்படி எழுதுறாரு?
ஆதியனும் பரம்பொருள்மை. அடுத்த வரிது எழுச்சி பெற்று, அது எழுச்சி பெற்றதுனாலதான் என்ன ஆச்சு, அணுவென்ற உயிராகி, அணு என்ற உயிர். அப்ப இந்த பேரியக்க மண்டலத்தை பார்க்கும்போது ஜடப்பொருள்கள்ல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அளவுல மூன்று தன்மைகள்ல இயங்குது அறிவு. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இயக்கம், துல்லியம், இயக்க ஒழுங்கு. அதாவது அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அப்ப ஒன்னு ஒண்ணுமே அந்த அணு என்ற உயிராகி என்று சொல்லும் போது புறத்தே வந்து அணுவா இருக்குது, நம்ம உடல்ல எப்படி இருக்குது, அதுவே உயிரா இருக்குது. அப்ப அணு வேற உயிர் வேறையா? எரியக்க மண்டலத்துல அணு என்று சொல்லப்படுற அந்த விண் என்ற ஆற்றல் தான் இந்த உடம்புக்குள்ள எப்படி இருக்குது, உயிராற்றலாக வணங்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. எல்லாம் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு. தியாகராஜன் பேர் எப்ப இருக்கும், எங்க அம்மா அப்பா வச்ச பேர், அல்லது எங்க பாட்டனார் வச்ச பேர், எங்க அம்மா அப்பா பாட்டனார் வச்ச பேர், அவங்க அப்பா பேர் எனக்கு வச்ச. அப்ப எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ இந்த உடல்ல உயிர் இயங்கு மட்டும்தான், உறைந்து, அதாவது இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நடக்கும். அப்ப ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று உயிரன் அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளால் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம்தான். அப்ப மனித பிறப்பு வர்றதுக்கு முன்னாடி அது எழுச்சி அடைந்து அண்டங்களாக விரிந்து அதுல பூமியில ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஆறறிவு பெற்ற மனித மனமாக வந்து முடிஞ்சிருக்குது. எது அந்த சுத்தவெளி. அப்ப சுத்த வெளியிலிருந்து தான் எல்லாமே வந்தது. அது வந்து எல்லாத்துக்கும் இடமாக இருப்பது அந்த சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து வரக்கூடியது சுத்தவெளியிலே இயங்குது, சுத்தவெளியிலே முடியுது. அப்ப எல்லாம் எங்கிருந்து வந்ததோ அங்கேயேதான் முடியும். இப்ப கையை தட்டுற சத்தம் வந்தது, இந்த சத்தம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டு யாராவது சொல்ல முடியுமா? இது எங்க போச்சுன்னு சொன்னா, அப்ப எங்க இருந்து வந்துச்சோ அங்கேதான் போச்சு. இப்ப இருக்குங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கு, இருப்புங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கு. அதை நம்ம எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம், அனுபவிக்கலாம், சேர்த்து வைக்க முடியுமா? அப்படியே எடுத்தாலும் இங்கிருந்து எடுத்தா இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல இருந்து எடுத்தா இந்த இடத்துல வைக்கலாம்னா இடத்தை அசைக்கவாவது முடியுமா? இப்ப இந்த கையை காட்டுற ஒரு அடிக்கு ஒரு அடி அகலந்துட்டு இந்த இடத்த நான் அப்படியே நகட்டுறேன் 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 நகட்ட முடியுமா? என் கைதான் நகலுங்க தவிர இடம் நகலுமா? இடம் அப்படியே தான் இருக்கும். அதான் ஒரு கவிஞர் எழுதுறாரு, உனக்கு முன்னே பிறந்த நீளம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நீளம் உனக்கு பின்னும் இருக்குமாடா உரிமை என்றால் சிரிக்குமாடா. இல்லையா இடம் ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காள் அவன் இடமா. அது இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான், இது என் இடம் என் இடம். இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், நாளைக்கு இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பார். எல்லாமே மாறக்கூடிய ஒன்று. அப்ப இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே. அப்ப இந்த உடல்ல உயிர் இருக்கிற காலத்திலேயே நாம சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யுணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு வந்தா தான் அந்த உண்மையெல்லாம் பிடிபடும். அப்ப அந்த உயிருணர்வு உயிருணர்வு வர்றதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல விருப்பம் வேணும், அதுக்கு உண்டான இயக்கம் வேணும். இயக்கம் இல்லாம ஊக்கம் கிடைக்காது, தாக்கமும் உண்டாகாது. அப்ப இயக்கம் வரணும். இறைவா 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 நீ எப்படிரா இருக்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவன் சொல்லுவான், ஏண்டா தேடிக்கிட்டு இருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கேன்னு கடைசியில் சொல்லுவான். அம்மா குழந்தை விளையாட விட்டுட்டு குழந்தை அப்படியே அது வாட்டுக்கு தாண்ட வேண்டியத்தனமோ அது வாட்டுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கும், தேவைன்னு வந்தாக்கா திரும்பி பார்க்கும் அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னு. ஏதாவது பயந்துருச்சுன்னா அம்மாவை தேடி ஓட பார்க்கும், மற்றபடி என்ன பண்ணும், அது வாட்டுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கும். ஆனால் அம்மாவுடைய கவனம், அதாவது புள்ள எப்படி இருந்தாலும் சரி, அது நினைச்சாலும் சரி நினைக்காட்டினாலும் சரி, ஆனால் அம்மாவுடைய நினைவு
குழந்தையை நோக்கியே இருப்பது போல தன்னிலிருந்து உருவான அந்த எல்லா ஜீவராசிகளையும் அண்ட கோடிகள் அத்தனையும் பராமரித்துக் கொண்டிருக்கிறது யாரு? தாயாக தந்தையாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த தனித்தலைமை தெய்வம்னு வல்லல் பெருமானார் சொல்வார். அந்த தெய்வீக நிலை, அந்த நிலையை நாம அறியணும்னு சொன்னா நம்ம தேடி பெற வேண்டியதுலதான். இப்ப சொன்னேன், நாம நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் அது நம்ம கூடையே இருக்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க. அது என்ன தாழ்? நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்றாங்க. தாழ்னா என்ன யாருக்காவது சொல்ல தெரியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சு, கண்ணு சிமிட்டு நேரம் கூட நம்மளை விட்டு விலகுறது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடவே தான் இருக்கிறான். அப்ப கூடவே இருக்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு அப்புறம் சிந்திப்போம். இப்ப இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்கன்ற தாழ்னா என்னன்னு மறவாம இருக்கின்றதா? ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஒரு க்ளூ கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப யதார்த்தமான உண்மைதான். நம்ம ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா என்னமோ பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? பேப்பர் தானே? இதுக்கு என்ன பேரு? தாள் தானே? இதுல என்ன இருக்கு? எழுத்து இருக்குல்ல. இப்ப எழுத்துலாம் எதுல இருக்கு? தாள்ல தானே இருக்கு. அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமியில தான் இருக்கு. இந்த பூமி போல எத்தனையோ கோள்கள் நட்சத்திரங்கள் அத்தனை எது தாங்கிக்கிட்டு இருக்கு? எது தாங்கிட்டு இருக்கு? சுத்தவெளி தான் தாங்கிட்டு இருக்கு. அப்ப எழுத்தெல்லாம் எதுல இருக்கு? தாளில் இருக்கிறது மாதிரி இந்த சுத்தவெளியில தான் பேரியக்க மண்டலம் அத்தனை இருக்கு. அத்தனைக்கு தாள் எது? சுத்தவெளி. இப்ப புரியுதா? தாள்னா தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தளம். ஆமா, அது வந்து எல்லாத்தையும் அதுதான். அப்ப ஒருத்தர் சொன்னாராம், நான் யாருன்னு தெரியல சாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொன்னாராம், ஏப்பா எழுத்துலாம் தெரியுது, என்னது எழுத்துலாம் தெரியுது, தாள் தெரியலன்னு சொல்றிய. புரியுதா உங்களுக்கு? எழுத்துலாம் தெரியுது, தாள் தெரியலன்னு சொல்றிய. எழுத்துலாம் எங்க இருக்கு? பூமி தெரியும், சந்திரன் தெரியும், கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அந்த சுத்தவெளியை மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. இது எல்லாம் எதுல இருக்கு? தாள்ல தானே இருக்கு. அப்ப சுத்தவெளியில தானே எல்லாம் இருக்கு. எவ்வளவு எளிமையா விளக்குறாங்க. அப்ப சுத்தவெளினா எப்படி? ஒண்ணுமில்லாததா? வலிமையுடையது, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கம் வர. அப்படி இருந்தா தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க முடியும், சுத்தி அழுத்த முடியும், சுழட்டி விட முடியும், ஓட வைக்க முடியும், எல்லா ஆட்டமும் ஆட முடியும், அல்லது ஆட வைக்க முடியும். ஆட்டுவித்தான் ஆடுகின்றேன், ஊட்டுவித்தான் உண்ணுகின்றேன், உறங்குவித்தான் உறங்குகின்றேன் ஒருத்தர் பாருங்க. அப்ப எல்லாமே அவன் செயல் தான். ஓ, இங்கு எல்லாமே நீர் தானோ? ஆமா ஆமா, அவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பணிவோட வணங்குற. அந்த பணிவு வேண்டும். ஏன்னா நமக்குள்ள வந்து இயங்கிக்கிட்டு இருக்கானா, அந்த பணிந்து வந்தவனுக்கு நாமளும் பணியணுமா இல்லையா? உறுதுணையா இருக்கான்ல நமக்கு. இப்ப பிள்ளையா இருக்கிற பிள்ளைக்கு எப்படி தாய் பாதுகாப்பா இருந்து அப்படியே அன்போட பாத்துக்கிறாங்களோ, அப்ப அம்மா மேலேயும் நமக்கு பிரிய இருக்கணுமா இல்லையா? அந்த அன்பை கொடுக்கணுமா இல்லையா? பெறுவது மட்டும்தான் அன்பா, பெற்றத கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம வேலை. ஏன்னா கொடுக்கும் போதுதான் வரும், அல்லது வந்தது கொடுக்கிறதுக்கு தான். இறைவன் கொடுத்ததெல்லாம் எதுக்கு? கொடுப்பதற்கு. அப்ப இந்த உலகத்துல கொடுத்ததெல்லாம் கொடுக்கிறதுக்கு தான். உலகப்பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயிர்களைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலம் அளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன். நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன்.
நாடனை தும்பு ஊடுருவின் நல்ல அறிவின் தொண்டாற்றி. என்ன தொன்று? நல்ல அறிவின் தொண்டாற்றி. உலக பொருள் உடலுக்கும். அப்ப இந்த உடல் என்று சொல்லும் போது பஞ்சபூத கூட்டு. அப்ப உலகத்துல இருக்கிற பொருட்கள் பூரா எதுக்கு? இந்த உடம்புக்கு தான். எப்படி? இந்த மண்ணாகி இந்த உடம்பு வளரணும்னா மண்ணுல இருந்து வர்ற தானியங்களை தான் தின்னாகணும். அப்புறம் திங்கிறதுலாம் என்னது? மண்ணை தான் திங்கிறோம். மண்ணெண்ண நேரடியா இல்ல, மண்ணுல இருந்து வர்ற உணவு பொருட்கள். தாகத்துக்கு தண்ணிய குடிக்கிறோம். அப்ப பசி என்ற உணர்வு வரும்போது உணவை சாப்பிடுறோம். இந்த மண்ணுக்கு அது ஜீர்ணமாகி உடலாக மாறுது, கழிவுகள் வெளியே போகுது. அடுத்து நீர், அதுவும் உடம்புல ரத்த ஓட்டமா 95% 90% மேல தண்ணி தான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்புல நீர்த்தன்மை குறையும் போது தாக உணர்வு வருது, தண்ணியை குடிக்கிறோம். வெப்பசக்தி அப்ப இந்த உடல்ல 98.6 டிகிரி பாரன்ஹீட்டால் சூடு பராமரிக்கப்படுது. நெருப்பு இல்லாம சூடு வருமா? அப்ப நம்ம உடம்பு நெருப்பு இருக்கா இல்லையா? அப்ப இந்த நெருப்பாற்றல் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது சூரியனுடைய அந்த தன்மையில மையத்துல யாரும் போக முடியாது. அந்த வெளிப்புறத்துல 6000 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு சர்பேஸ்ல, அதாவது சூரியனுடைய சர்பேஸ். அந்த இது வந்து பூமியுடைய மையத்துல வந்து 6000 டிகிரி சென்டிகிரேட் வந்து பூமியோட மையப்பகுதியில் அவ்வளவு ஹீட் இருக்குது. ஆனா அது மேல வர 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 என்ன ஆகுது? 37 டிகிரி சென்டிகிரேட்டா மேல்பகுதியில வந்து நிற்கு. அப்ப அந்த மேல்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 37 டிகிரி சென்டிகிரேட் நம்முடைய மூலாதார சூடாக அமைகிறது. நம்மளுடைய மையத்துல அந்த பூமியோட மேற்பரப்புல இருக்கிறது என்னது? நம்மளுடைய தன்மையாக 37 டிகிரி சென்டிகிரேட்டா வந்து நிற்கு. அதுதான் பாரன்ஹீட்ல கன்வெர்ட் பண்ணும் போது 98.6 டிகிரி பாரன்ஹீட்ன்ற அளவுல நம்ம கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் கணக்கு போடுறோம் அவ்வளவுதான். காலம், தூரம், வேகம், பருமன் ஒரு 4 கணக்குகளை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த கணக்குக்காவது அகப்படுமா அந்த சுத்தவெளி? அது போடுற கணக்குக்கு தான் நம்ம ஆடணுமே தவிர நம்ம போடுற கணக்குக்கெல்லாம் அது ஒண்ணும் பண்ணது. அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க நடக்கிறத நினைச்சா அப்படின்னு. அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நாம நடக்கிறத நினைக்கணும், அவ்வளவுதான். நம்ம இந்த உலகத்துல நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா யோசிச்சு பாருங்க. 1 மில்லிகிராம் மண்ணை செஞ்சிருக்கிறோமா? உணவுப் பொருட்கள் இன்னைக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கே, தானிய வகைகள் ஏதாவது ஒரு தானியத்தை நாம செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு விஞ்ஞானிகள்கிட்ட கொடுத்து நெல் செஞ்சு கொடுப்பா, ஒரே ஒரு நெல் மணி செஞ்சு கொடு, ஆனா அதை முளைக்க போட்டா அது முளைக்கணும், 100 நெல்மணியில கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நெல் செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்க முடியுமா? சாமி சொல்லுவாரு, வயாம சாப்பிடுறோம், அந்த சாப்பிட்ட சாப்பாடு தான் ஜீரணம் ஆகுது. அது ஆகும்போது ஜீரணம்னு பொதுவா சொல்லிடுறோம். அதுதான் ரசமா, ரத்தமா, கொழுப்பா, எலும்பா, அதுக்குள்ள இந்த மஜ்ஜையா, சுக்ல சுரோனிதமா, இதெல்லாம் மருது இல்லையா? அப்ப இதெல்லாம் மாறும்போது அதுல ஏ பாசிட்டிவ் ரத்தம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொண்டு போய் விஞ்ஞானிட்ட கொடுத்தா அவரால் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்பார். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சாப்பாடை ரத்தமா மாத்த முடியுமா? ஆனா இந்த உடம்பு மாத்துதே. அப்ப உயிர் ரசாயனம் எப்படி மாறுது பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ரசாயனம். அப்ப உயிர் தான் அடுத்த அந்த ரசாயன இயக்கங்களாக மாறுது. அப்ப ஸ்தூல சூக்கும காரணம் அப்படிங்கிற எல்லாமே மூணு மூணா தான் அப்படியே கொண்டு வர்றாங்க. ஸ்தூலம், சூக்குமம், காரணம், உடல், உயிர், மனம், இதுதான். இதுக்கும் இயற்கைக்கும் ஒத்த உறவு வேணும், ஹார்மனி அப்படிங்கிறது வேணும். அப்ப அந்த ஹார்மனி இருக்கணும்னா அதோட ஒத்து போகணும், இணக்கம் காத்து வாழணும். இந்த பண்புக்கு பேரு தான் பணிவு. நான் ஒத்து போக மாட்டேன்னு நின்றோம்னா ஒடிஞ்சு விழுகிற மரம் மாதிரி ஒடிஞ்சு நானொரு மாதிரி என்ன பண்ணணும்? அப்படி அந்த இயற்கையோட அசைந்து கொடுக்கணும், இயற்கையோடு இசைந்து வாழணும். இன்னும் சொல்ல போனா அதுலயே கரைஞ்சிடணும். இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்னத்தமா என்னம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பெற்ற அனுபவ அனுபவங்கள் இங்கே பதிவாய் இருக்குது. அது மூளை செல் வழியா விரிச்சு காட்டுது. அது அப்படியே அந்த உணர்வுக்கு வரும்,
ஆனால் அதை சொல்ல முடியுமா? மொழி வாயிலாக நாம் சொல்ல முடியாது. அதைத்தான் எழுத்தா சொல்லா இல்லை செயலில் நடிச்சு காட்டியோ அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த எண்ணத்தை உள்ளதை உள்ளபடி யாராவது காட்டிட முடியுமா? நல்லா இனிச்சிச்சுப்பான், நல்ல இனிப்புப்பான்னு ஒரு நினைப்பு வருது. அது அந்த சுவை உணர்வு நாக்கில் இருக்குது, அந்த மைண்டில் இருக்குது, நினப்பில் இருக்குது. ஆனால் நினப்பில் இருக்கக்கூடிய இனிப்பு, இந்த நான் சாப்பிட்ட ஜிலேபி இப்படித்தான் இருக்குது, நான் சாப்பிட்ட அந்த மல்கோவா மாம்பழம் இன்ன சுவையில் இருக்குதுன்னு நீங்கள் வார்த்தையால் சொல்லி எனக்கு புரிய வச்சிட முடியுமா? யாராலையும் முடியுமா? முடியும். எப்படி தெரியுமா? அதில் ஒரு துண்டு மாம்பழத்தை வாயில் முடியாதுன்னு உலகத்தில் ஏதாவது இருக்கா? அப்ப நாம அனுபவிக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் உணர்வாங்க. அப்ப வார்த்தையால சொல்லாலாம் கொடுக்க முடியாதத எதால கொடுக்கலாம்? செயலால கொடுக்கலாம். எந்த செயலால? அன்புங்கிற தன்மையில அப்படியே தன்மையே. அதாவது இன்னைக்கு ப்ளூடூத் இருக்குது, நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் ஆன் பண்ணிட்டீங்க, நான் ஒரு டேட்டாவை அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, வயர் இல்லாமலே டக்குன்னு அனுப்ப முடியுதா இல்லையா? ஆன் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும், அப்போ தான் இங்கேருந்து அங்கே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம வாங்கணும் அல்லது வேணுன்ற அந்த எண்ணம் வேணும், அந்த நினப்பு வேணும். அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்குமே தவிர எது இருக்குங்கிறதையே நம்ம பார்க்க மறந்துட்டோம். எல்லாமே இருக்குது. இருக்கிறது எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்காம அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும். அப்ப உள்ளது உணரணும். உள்ளதை உணர்ந்துட்டோம்னாவே எல்லாமே நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது புரியும். நல்லது கெட்டது இன்னைக்கு தெரியாம நாம இருக்கோம். இப்ப துரியத்துல நீங்க ஆழ்ந்து தவம் பண்ணும்போது என்ன தெரியும்? முதல்ல நலம் தீது என இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை கழித்து விட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய்னு ஒரு பாடல எழுதுறார். துரியதவத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டார். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். இந்த பாட்டுலாம் எப்படிதான் சொல்றான்னு கேட்டா நாங்கெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணோம் டிப்ளமா படிக்கும் போது. அதனால அதெல்லாம் நினைவில் இருக்கு. படிக்காமல்லாம் மனசுல நிக்காது, திரும்ப 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 படிச்சா மட்டும் போதாது, அதை சொல்லணும், சிந்திக்கணும். அப்ப உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அந்த நேரத்தில் அப்புறம் என்ன? வியப்பு காணாம மட்டும் போதாது, அந்த இடத்திலேயே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். அப்ப அந்த இடத்திலேயே கவனிக்க ஆரம்பிச்சோம்னா இச்சைன்ற அந்த ஆசையெல்லாம் எப்படி பிறக்குது, எங்கிருந்து பிறக்குன்னு அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய், எது நலம் தீது என இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை கழித்து விட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய். அது என்ன? நச்சு விலை இச்சை, ஆசையில நச்சு விளைவுகளை தரக்கூடிய இச்சைன்றார். அப்ப நச்சு விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? நஞ்சு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அழிச்சோம். அப்ப அந்த மாதிரி உடலை ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை அத்தனை அளிக்கக்கூடிய விளைவுகளை தரக்கூடிய ஆசை என்னவா இருக்கும்? அதுதான் பேராசை, அதுதான் எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த பேராசை தான் என்னவாகுது? ஆறு குணங்களாக மலர்ச்சி அடையுது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற ஆறா மாறுறதுக்கு அடிப்படை என்னது? பேராசைதான். அது தடுக்கப்படும் போதுதான் எல்லாமே எழுச்சி அடைஞ்சு எல்லாமே மாறு. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்குல்ல, கடல்ல நீந்திட்டு போனோம்னா ஒரு முத்தை எடுத்தோம்னா அந்த முத்துக்குள்ள எல்லாம் இருக்கோ? எல்லாம் இருக்கும். நீங்க ஒன்னு எடுத்தாலும் அதுல அத்தனை இருக்கும். நம்ம உடம்புல ஒரு அணுவை எடுத்துட்டு செக் பண்ணாலும் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது அந்த அணுவில், அண்டத்தில் உள்ளது அத்தனையும் பிண்டத்தில். அதனால பணிவுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கே வேதாத்திரி தத்துவம் முழுமையுமே கொண்டு வந்துருவோம் இருக்கு. பேருக்கு எடுத்துக்கிறோம் மூணு, ஆனா எல்லாமே அதுல அடக்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் சாமிகிட்ட என்ன தலைப்பு போடலாம் சாமின்னு கேட்டாங்க. நீங்க எதை வேணாலும் போட்டுக்குங்க, நான் பேசுறதுதான் பேசுவேன். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மூணை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இயற்கை தத்துவங்களை பத்தா பிரிச்சு வச்சுக்கிட்டாரு. அந்த பத்துக்குள்ளதான் எல்லாம் அடக்கம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு.
அதே மாதிரி இயற்கை அனுபவங்களை பிரித்து பார்க்கும்போது தான் சமுதாயம் இயற்கை, இந்த முக்கூட்டு இணைப்பு இயக்கத்தில் தான் உலக வாழ்க்கை நடைபெறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். இதை மூணை விட்டு எங்கேயாவது போகுமா? தான்னு சொல்லும் போது அங்கே பணிவு இருக்கணும். பணிவு எப்போ வரும்? இறை உணர்வு இருந்தால் தான் பணிவு வரும். அப்போ எங்கே போய் பணிகிறோம்? குருவை பணிந்து வணங்குறோம். அடுத்து இன்னொருத்தட்ட பணிவு செய்வோம். யார்கிட்ட? கண்ணுக்கு தெரியாத இறைவனையும் பணிவோம், அம்மா அப்பாவையும் பணிந்து வணங்குறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம், இதில் மூணு பேரை நம்ம பார்க்குவோம் கண்ணால். இந்த நாலாவது மனுஷனை குரு சுட்டி காட்டுறாரு, அவ்வளோதான். இந்த தாள் தெரியாத மாதிரி எழுத்தெல்லாம் தெரியுது, தாள் தெரியல. ஆனால் தாள் இல்லாமல் எழுத்து இங்கே இருக்குமா? அப்போ இனிமே உங்களுக்கு சந்தேகம் வருமா? இறைவன் எப்படி இருக்கிறான்னா தாளாக இருக்கான். எந்த தாளா? இந்த தாளையும் நினைச்சிக்கிறீங்க, தப்பு இல்லை. புரியுதா? இனிமேல் கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் பார்த்துருக்கேன்னு சொல்லுவீங்களா இல்லை தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? பார்த்துட்டீங்க தானே? எல்லாரும் பார்த்துட்டீங்க. இனிமே தேடி ஓட வேண்டியதில்லை. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி சென்றேன் அலைந்தேன் பல இடங்கள். எல்லா இடத்துலையும் போய் கிடைச்சிச்சா? ஆனா எப்ப கிடைக்குதான்? சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். அப்ப சிந்தனை எப்படி வருது? சிந்தனைனா என்னது? எண்ணங்கள் தான். எண்ணங்களை வைத்து ஆராய்ச்சி பண்றது. அப்ப எண்ணம்ங்கிறது இயற்கையா செயற்கையா? அதுலையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எண்ணம் இயற்கையா செயற்கையா? யாராவது எண்ணத்தை செய்யறாங்களா? அது இயற்கை. சிந்தனை என்பது செயல், மனதோட செயல். அப்ப செயல்னு வந்துருச்சுன்னா செயலக்கூடிய விளைவு எப்படியா இருக்கும்? செயற்கையாக தான் இருக்கும். அப்ப சிந்தனை என்பது செயல், செயற்கை. எண்ணம் என்பது இயற்கை. அப்ப சிந்தனையால இறைவனை நாம் உணர முடியும். சிந்தனை செய் மனமே சிவகாமி மகனை சண்முகனை, சிந்தனை செய் மனமே. சிவகாமினா யாரு? சிவமுனா சுத்தவெளி. அவள் இச்சை ஆசைப்பட்ட அந்த நாயகி சிவகாமி யாரு? அதில் எழுந்து எழுந்த அந்த துகள், அந்த சக்தி. சக்தியா? சத்தியா? அந்த சத்திய பொருளிலிருந்து வந்த இயக்கம் சக்தி. அந்த அது கூடி ஒரு தொகுப்பாக இருக்கிறது சக்தி. அதாவது பவர் அப்படிங்கிறது வந்து சக்தி. அதாவது ஒன்று ஒன்று குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சக்தி. ஆனால் உண்மையிலே அந்த இறை துகளுக்கு என்ன பேர்? சக்தின்னு. இத்து இக்கு இல்லை. ஆமா, சக்தினா அதுக்குள்ள இருந்த ஆற்றலுக்கு பேர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து அந்த சக்தியா இருக்கு. அதே மாதிரி அந்த கான்சியஸ்னஸ் அது அறிவா இருக்கு. ஆனா அது ரெண்டு அடங்கி இருக்கிறது. அந்த சத்திய பொருளிலிருந்து வந்த சக்தி, அந்த இயக்கத்துக்கு வந்த சிவம், இயங்கிக் கொண்டிருக்கிற சிவம் சக்தி. அப்ப அந்த சத்திய பொருளிலிருந்து உண்மை பொருளிலிருந்து வந்த அந்த சக்தியினுடைய வடிவம் தான் சக்தி வடிவமாக, அது அர்த்தநாரி என்று சொல்றாங்க. அதுதான் காந்தமாக இருக்கிறது. இந்த காந்த தத்துவ ஞானத்தை புரிந்து கொண்டு விட்டாலே எல்லாம் புரிஞ்சு போயிடும். சுவாமிஜி வந்து எல்லா தத்துவத்தையும் அதுக்குள்ள அடக்கிட்டாங்க. அப்ப அறநெறி மூன்றுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அறிவின் படிநிலைகள் மூன்றுல முதல்ல என்னது? நம்பிக்கை, பக்தி. அந்த பக்தி என்பது குருபக்தி, தெய்வ பக்தி. அந்த தெய்வத்தை பதியாக நினைச்சு, புருஷனா நினைச்சு பதிபக்தின்னு சொல்லி வச்சாங்க. நம்ம புருஷன் நினைச்சிடக்கூடாது. அது இறைவனையே புருஷனா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பண்ணது. அப்ப நாமெல்லாம் யாரு? அவனுடைய, நீ அவனை ஏங்கிக்கிட்டு இருக்கிறவன், அவனுக்குள்ள அடக்கும் பெட்டுனா அடங்கி இருக்கிறது. அப்போ உலக உயிர்கள் அத்தனையும் ஆண்டு கொண்டிருப்பவன் அவன் ஒருத்தன் தான். அதனாலதான் அவனுக்கு ஆண்டவன்னே பேர். பத்த மீரா பெண்கள்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. அது எப்படி உலக உயிர்கள் அத்தனையும் இறைவனை தொழுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா பாண்டுரங்க நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. புரட்சி பண்ணியிருக்காங்க பக்தியில். நீ என்ன கோயிலுக்குள்ள விடக்கூடாது?
உங்களை எல்லாம் பெத்தெடுத்தவங்களே நாங்க தான்டா, எங்களை எப்படிடா நீங்க எல்லாம் நின்று போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டிரங்கா பண்டரி நாதான் அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க அது தம்பூரா மீட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்கன்னா பின்னாடி எல்லாரும் அவங்க அந்த குரல் எடுத்து சொல்லும் போது அப்படியே எல்லாமே உயிர்கள் எல்லாம் லயமாகிற மாதிரி எல்லாரும் லயமாகி எல்லா பெண்களும் அவங்க பின்னாடி போறாங்க. அந்த பாதுகாப்புக்கு நிக்கிறவன் அப்படியே தடுக்க பாக்குறான், அவன் பொண்டாட்டி நிக்கிறா, அவங்க அம்மா நிக்கிறா, அவன் புள்ள நிக்க, வீட்டுக்கு போன சோறு வேணுங்க, ஒன்னும் தடுக்க முடியல, ஒதுக்குறான் ஒவ்வொருத்தரும், எவனா தடுக்க முடியுமா, எல்லாம் வழி விடுறாங்க, அவ்வளவு பேர் உள்ள போறாங்க. நினைச்சு பார்த்தாவே அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல, ஆனா நம்ம நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த பெரும் திரளோட அதான் திரச்சிங்கிறார் சாமி, புரட்சி செய்தா ஒரு 10 பேர் 1000 பேருக்காக ஒருத்தன் வந்து புரட்சி பண்ணா புடிச்சு உள்ள போட்டுவாங்க, ஆளை கூட காலி பண்ணிக்குவாங்க. ஆனா 1000 பேருக்காக 1000 பேருமே போய் உட்கார்ந்தா புரியுதா உங்களுக்கு, போய் உட்கார்ந்தாங்க பாருங்க பீச்சில், மெரினா பீச்சில், ஏதாவது பண்ண முடிஞ்சா சட்டத்தையே மாத்தி அமைச்சாங்க. புரட்சி வேணும், புரட்சிங்கிறதுனால அதை அழிச்சுக்குவாங்க, மிரண்டு போயிடுவாங்க. ஆனா திரட்சி இருந்துச்சுன்னா யாரும் ஒண்ணு போக முடியாது. அப்ப இது மாற்ற வேணும், பெண்களுக்கும் பக்தி வேணும், அதாவது இறைவனை வழிபடுறதுக்கு உரிமை வேணும்னு நினைச்சாங்க. அப்ப வழி கிடைச்சது, உள்ள போனோம்னா எல்லாம் போயிட்டாங்க கருவறைக்குள்ள. அங்க உள்ள போகும்போது அங்க பூசாரி தடுக்கிறார், தடுத்து நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க பக்தியில இருக்கிறவங்க, இறைவனை வழிபடுறவங்க, அந்த இந்த மார்க்கத்துக்கு எதிராக நீங்க செயல்படலாமா, இறைவன் ஒருத்தன் தான் ஆண், அவனை வந்து நீங்க வழிபடக்கூடாது அப்படிங்கிறான். உடனே அவன் கேட்கிறாரு, அப்ப இறைவன் ஒருத்தன் தான் ஆண்னு சொல்றீங்க, அப்ப வழிபடுறவங்க ஆண்கள் தான் வழிபடுறன்னு சொல்றீங்க, நீர் அதாவது அந்த அம்மா கேட்குது, நீர் ஆணா பெண்ணான்னு கேட்டுருச்சு யார, அந்த பூசாரிய. அதை கேட்ட உடனே தத்துவ ரீதியா கேட்ட உடனே அவன் 1 நிமிஷம் ஆடி போயிட்டான். இறைவன் ஒருத்தன் தான் ஆண்னு சொன்னா ஆண்டவன், ஆண்டு கொண்டிருப்பவன், ஆளுமை படைத்தவன் ஆண், பெட்டுனா அந்த இறைவனுக்குள்ளதான் எல்லாரும் அடங்கி இருக்கிறோம், அவனில்தான் நீ உன்னி அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. இந்த தத்துவத்தை உணர்ந்து கேட்கிறாங்க, நீ ஆணா பெண்ணான்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான் ஆப், அவன் காலில் விழுந்துட்டான். இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தகை தெரிஞ்சுட்டாங்க. அன்னையிலிருந்து பெண்களும் அந்த தளத்துக்கு போகலாம். யாராவது ஒருத்தர் வந்து முயற்சி எடுத்தாத்தான் அது கிடைக்கும். அது மாதிரி பெண்களுக்கும் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. யோகம்னா என்னமோ குண்டலினி சக்தினா என்னமோ ஒண்ணுன்ற மாதிரி பயமுறுத்தி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சு குழப்பத்தை உண்டு பண்ணி, வேதம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை மறைபொருளை பத்தி விளக்குறதுன்னு சொன்ன பிறகு அதனால யாரும் எடுத்து சொல்ல முடியல. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா இதுதானே எடுத்து காட்டி போடலாம், ஆனா எடுத்து காட்ட முடியாதனால அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்கள பின்பற்றுறவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறது. இது வந்து அற உணர்வுக்கு வழிகாட்டியாக வந்தது. அப்ப அந்த பணிவு என்பது குருவை நினைந்து அவங்களுடைய பெருமையை நினைந்து வழிபடுதல். அப்ப இறைவனுடைய பெருமையை ஆற்றலையும் உணரணும், குருவோட ஆற்றலை அந்த தன்மையை உணர்ந்து எப்பவுமே பணிவு செய்து வாழ்கின்றது. கனிவு என்பது எப்ப வரும்னா அந்த காருண்யம் ஜீவ கருணை நமக்குள்ள இருந்தாத்தான் அந்த கனிவே வரும். கனிவா பார்த்துக்கிட்டான், கனிவா பேசினான், அப்ப எல்லாத்துலயுமே என்ன வேணும், கனிவு என்பது அந்த பழம் பழுத்த பிறகு அதுக்கு, அதாவது காய் பழுத்த பிறகு அதுக்கு பேர் என்ன, கனி. அப்ப முழுமை அறிவினுடைய பக்குவம் பெற்றவர், அறிவு பக்குவம் அடைஞ்சு முழுமை பெற்றவர்கள் தான் கனிவா நடந்துக்க முடியும். புரியுதா உங்களுக்கு, கனிவு எங்க பிறக்கும், அறிவில் முழுமை பெற்றவர்கள், அறிவு முழுமை அது முக்தி. அப்ப அறிவில் முழுமை பெற்றவர்கள் தான் கனிவா நடந்துக்க முடியும். நாம கனிவா நடந்துகிட்டோம்னா நம்ம முழுமை பெற்றவர்களா, கனிவா பேசுவா, ஆனா அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் காரியம் எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல, காரணம் இல்லாம காரியம் செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க, நம்ம கொடுத்தா நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலதான் இருக்காங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் கிடைக்குமா,
இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் கொடுக்கவே முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதைத்தான் கொடுக்க முடியும். கொடுக்காத ஒன்றை, நாம் பெறாத ஒன்றை, இல்லாத ஒன்றை யாராவது கொடுக்க முடியுமா? இப்போ அந்த 100,000 ரூபா இருக்குன்னா கொடுப்பேன் நான், 5 லட்சம் இருந்தால் கொடுப்பேன், கையில் ஒன்றுமே இல்லைன்னா எதை கொடுப்பேன்? அதை சாமி எழுதுறாரு, வருவது தான் போகுமே அல்லாது. எது வருவது தான் போகுமே அல்லாது, வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ? வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒன்றை விட்டு போகுமா? வருது போகும். அப்போ வர்றதுத்தான் என்ன பண்ணுறோம், கொடுத்துறோம். இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலைவின்னாய். அப்போ எதுலேருந்து வந்துச்சு? அது இருப்புலேருந்து தான் வந்துச்சு. அந்த இருப்பு என்னைக்காவது குறைவுபடுமா? அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சாரு சாமி, அச்சயம்னு. அந்த வார்த்தையை தமிழ் படுத்தி மற்றா இருப்பு. அப்போ எவ்வளவு அள்ளுனாலும் அல்ல அல்ல குறைவுபடாது, எவ்வளவு இறைச்சாலும் தன்னிலையை சமப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அன்பு ஊற்றாக இருக்குது. அந்த இருப்புலேருந்து நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் அங்கேயே எடுக்கிறீங்க, அங்கேயே கொடுக்குறீங்க, அங்கேயே எடுத்து அங்கேயே வைக்கிறது மாதிரி தான். யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது அசைஞ்சால் எல்லாம் அசையும். இந்த கடலில் அவர் அசையும் போது இது அதை அசைக்குது, 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 அப்படியே அசைவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அழுத்தத்தில் தான் அந்த எழுச்சி பெறும்போது அப்படியே குமிழ் மாதிரி தோண்டி அந்த அலை அப்படியே அதுக்குள்ளேயே பரவி அப்புறம் நிலை பெற்று எழுது. அப்படியே ஒரு கடலில் எழக்கூடிய அலை கடல்லே முடிகிறது மாதிரி தான் அந்த வெளிக்குள்ள இருந்து வரக்கூடிய ஆற்றல் வெளிக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கு. அதை விட்டு எதுவும் வெளியில போறதில்லை. இருப்பு நிலை வெளி. அப்ப இருப்பு நிலை எப்படி இருக்கு? வெளி பெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போக்கு பட்டயம் ஏது கடி, குதம்பாய் பட்டயம் ஏது கடி. யார் பண்ணது? யாரோ சித்தர் பாடினார். எந்த சித்தர்னு யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு வெட்ட வெளி தன்னை மெய்யென்றறிய, வெட்ட வெளி தன்னை மெய்யென்றறிய பட்டயம் வேணும் அடி. பட்டயம் வேணும் எதுக்கு? வேதாத்திரிய பட்டயம் வேணும் அடி. இன்னைக்கு வேதாத்திரியத்துல ஒரு பட்டயமோ பட்டப்படிப்போ படிச்சு வந்தா அந்த வெட்ட வெளிதான் தெய்வம்ங்கிறத புரிஞ்சுக்கலாம், அறிவு தான் தெய்வம்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். கன்ஃபியூஸே இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த தெளிவுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அந்த அறிவையே அறிந்த அந்த உண்மை நிலை தெளிவுக்கு பேர் தான் ஞானம். அறிவை அறியறது மட்டும் இல்லை, அந்த அறிவை அறிந்து அதில் தெளிவு பெறுவது. தெளிவு வேணும், ரொம்ப தெளிவுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெளிவுன்னா என்னது? ஞானம் தான். அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும். எதுக்கு? எல்லாத்துக்கும் ஞானம் வேணும். சமைக்கிறதுக்கு ஞானம் வேணும். இன்னும் சொன்னால் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது கூட ஞானம் வேணும். அதான் நலம் தீது என இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை கழித்து விட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாயின்னா. அப்போ நச்சு விலை இச்சைனா என்ன பாருங்க, எங்கெங்கோ போயிட்டு மறுபடி வரும். அப்போ நச்சு விளைவுகள் தரக்கூடிய இச்சை சொல்லும்போது இந்த 6 குணங்களாக மாற்றம் அடையுது. அந்த 6 குணங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது தான் என்ற அகங்காரமும் தனது என்ற அந்த பொருள் பற்றும் தான். இது ரெண்டும் தன்முனைப்பால் தான் வருது. அப்போ முனைப்பு என்பது எல்லாருக்குள்ளே இருக்குது. அறிவினுடைய எழுச்சி தான் முனைப்பாக செயல்படுது. ஆனால் அந்த முனைப்பு என்பது தன்முனைப்பாக இல்லாமல் என்ன முனைப்பாக வரணும்? நன்முனைப்பாக வரணும். மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கணுன்ற அந்த நன்முனைப்பாக வர வேண்டும். நன்முனைப்புங்கிறதா என்ன பேர் இருக்கு? நன்முனைப்பாம் அருத்தொண்டால் நலம் காண்போர்கள் நா தழுதழுக்க போற்றுவார்கள் ஒரு பாடல் வரியில் வரும். என்ன பாடல்? தன் முனைப்பு நீங்க ஒரு குரு வேண்டி தவமாற்றும் சாதனையில் உயரும் போது நன்முனைப்பாம் அருத்தொண்டால் நலம் காண்போர்கள் நா தழுதழுக்க போற்றுவார்கள் உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியார் போலே. நிலவு ஒளி ரவினா பக்கத்து ரவி இல்ல. ஆமா, நிலவு ஒளி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்கு. அடங்குடா அடங்குன்னு சொல்ற மாதிரி உணர்ந்து அடங்கு. நிலவு ஒளி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்கு. என் முனைப்பே சிறந்தது. நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதுதான் சரி. என் முனைப்பே சிறந்தது,
இனி ரவி ஒளி எனக்கு ஏன் என்று நிலவு என்ன, அதெல்லாம் வேதாத்திரி மகர்ஷியா யார் அவரு, அவர் என்னத்த சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் பேசுறேன். நிலவு ஒளி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்கலைனா என் முனைப்பே சிறந்தது. இனி ரவி ஒளி எனக்கு ஏன் என்று நிலவு என்ன, இருளே மிஞ்சும். அப்ப குருவோட ஒளியில மேலும் மேலும் அப்படி அந்த அன்பு ஒளியில அறிவு ஒளியில அந்த தூய அந்த ஒளிய நாம உள்ளுணர்வாக அவர் தூண்டி விட்டுட்டார். இல்லாதது இல்லை, ஏற்கனவே நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, அது என்ன பண்றாரு, தூண்டி விட்டார். உனக்குள்ளேயும் ஒரு விளக்கு இருக்குப்பா, அந்த விளக்கை வச்சு தேடிப்பாரு, விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப விளக்கம் கொடுக்கிறாரு, ஆனா நம்ம விளங்கிக்கணும்ல. எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் நம்ம விளங்கி கொள்ளலைனா அதனால பயன் உண்டா? இப்ப நான் விளக்கம் கொடுக்கறேன்னு வச்சுக்கிடுங்க, விளக்கமா கொடுத்துட்டு இருக்கேன், எனத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், தெரியாதது சொல்லியிருந்தா இந்நேரம் அப்படி தூங்கி விழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதைத்தான் சொல்றேன், புதுசா ஒண்ணும் சொல்லல. அப்ப விளக்கம் கொடுக்கும் போது அங்கே ஒண்ணு இருக்குது, புரிதல்னு ஒண்ணு வேணும். புரிஞ்சிக்கலைனா தெரியாது உங்களுக்கு எதுவுமே. அப்ப புரிதல் என்பது வேண்டும். அப்ப எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விளக்கத்தை கொடுக்கறதுக்கு